ஹே கைஸ், இந்த வீடியோவில் மணாலியில் போன ரிவர் ராஃப்டிங் பற்றி பார்க்கலாம். ஓகே, வீடியோ பண்ணுறோம். ஹலோ, ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? நான் போன ரிவர் ராஃப்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து மணாலி போகிறப்போ மணாலிக்கு 2 hours முன்னாடி குல்லுன்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்கே தான் அந்த ரிவர் ராஃப்டிங் இருக்குது. பண்ணிச்சு ஏன் போகிறது? எஸ் எஸ் என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்டே ஏண்டா இங்கே வந்து நாலு சாயிச்சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இந்த ரிவர் ராஃப்டிங்க்கு நான் சோலவா வந்ததுனால என்கிட்ட 5000 ரூபாய் கேட்டாங்க. இருந்தாலும் தெரியாத ஹிந்தியில நான் கஷ்டப்பட்டு பேசி குறைச்சு 2000 ரூபாயில முடிச்சேன். சரி 7 ரூபா, சரி 6 ரூபாய். இங்க இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா செம சில்லுன்னு இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்னோ உருகி அந்த தண்ணியும் இதுல மிக்ஸ் ஆகுது. இந்த ரிவர் ராஃப்டிங்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 7 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் ஏறின இடத்துல இருந்து உங்களை ஒரு 7 கிலோமீட்டர் கூட்டு போவாங்க. இதில் ஏறினதுலேருந்து அந்த கயிறை பிடிச்சே நிக்க சொன்னாங்க. எதுக்குடா இப்படி நிக்க சொல்றாங்கன்னு பார்த்தா இப்போதான் எனக்கே தெரியுது, அவ்வளோ ஆட்டம் ஆடுது, உட்டாக்கீழ் விழுந்துரும் போல. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார் அங்க உட்காருதா? இது சௌரியமா இருக்குதுப்பா, மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குது, உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்துங்களா? என்னடா ரொம்ப நேரமாக ஃப்ளாட்டாகவே போயிட்டு இருக்கமேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். அவன் சென்டருக்கு வர சொல்லிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அதே மாதிரி குதிச்சு குதிச்சு போவோம்னு நினைக்கிறேன். எங்க யாருக்கு வந்துருச்சு? எங்க? அங்க அங்க இந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுன்றதுனால எனக்கு கீழே உட்கார சொல்லிட்டாங்க. இந்த சில் வாட்டர் அப்படி செம ஃபோர்ஸாக மூஞ்சில் வந்து அடிச்சுது. இந்த ரெண்டு பேர் தான் என் கூட வந்தாங்க. இவங்க நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் செம ஃபன்னாக கூட்டு போனாங்க. இப்போ இந்த இடம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இங்க
இங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கு இவ்வளோ நேரம் மேலே ஐஸ் தண்ணி பட்டதுக்கே குளிர் தாங்க முடியல, தெரியாமல் உள்ளே மட்டும் உளுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உறைஞ்சிருவோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்க ஒரே வழி இந்த சின்ன பாலம் தான். இவன் வந்து நம்ம மேலே இடிக்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ நேரம் நின்ன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் பொசிஷன் சேஞ்சுன்னு சொல்லிட்டான், அதனால் என்னுடைய பொசிஷனை மாற்றியாச்சு. பொசிஷன்லாம் சேஞ்ச் இல்லையா, அதே இடத்துல போய் உட்கார சொல்லிட்டான். எனக்கு தான் இந்தி தெரியாமல் எந்திரிச்சு வந்துட்டோம் போல. மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் போ, நான் இடிச்சு இடிச்சு மட்டும் ஓட்டாதன்னு. நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். இப்படி கொடூரமா வந்ததனால பாறைக்கு நடுவுல வண்டி சிக்கிடுச்சு. நீங்க இறங்கி தள்ளணும். இவன் என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, சோலாவாக தானே வந்திருக்க, தண்ணிக்குள்ளே குதின்னு சொல்கிறான். நான் ரொம்ப குளிராக இருக்குது, என்னால் முடியாதுன்னு சொன்னேன். நாங்கள் பார்த்துக்குறோம், நீ குதி அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா இதை ஹோட்டலில் போய் பொங்கல் வடை சாப்பிட கூப்பிட மாதிரி கூப்பிட்ற, என்ன சங்கதி? சரி, தண்ணியில் குதிச்சிடலான்னு ரெடி ஆகிட்டேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்குது, ஆனால் இதுதான் பர்ஃபெக்ட். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். உள்ள இருந்த கொஞ்ச நேரத்தில் கை கால்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னால் முடியலப்பா, என்ன தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சரி, காப்பாத்துறா என்ன, நாங்கள் தூக்கிப்படுவீங்க, நான் சம்பளமாக தர்றேன். அதுக்காக இப்படியாடா தூக்கி போடுவேன். வெளியே வந்ததுக்கப்புறம் குளிராக தெரியல, கை காலெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணியில் குதிச்சலேருந்து இப்போ வரைக்குமே என் கை கால் சரியாகவே இல்லை, இன்னும் என் கையெல்லாம் வெறச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரிவர் ராஃப்டிங்கோட எண்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டோம், மூவ் ஆகலை. என்ன வேலை அண்ணே, கப்பலில் எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ, திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா? நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்லை, தப்பி தவறி நடு கடல்ல நின்று போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். அதே மாதிரி இறங்கி தள்ளி குதிச்சு ஒரு வழியாக மூவ் பண்ணியாச்சு. கொடுத்த 2000 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக ஒருத்தான ரைடுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் சோலோ வந்தாலும் 2000 ரூபா பே பண்ணேன். இதே இது நீங்கள் வந்து 4 பேரும் 5 பேரும் வந்திருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம், ஒருத்தருக்கு 400 இல்லைன்னா வந்து 500 தான் வரும். ரிவர் ராஃப்டிங் நிறைய பிளேஸில் இருக்கும், பட் குல்லூரில் இருக்கிற ரிவர் ராஃப்டிங் கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.